வீட்டில் இருந்தபடியே எழுதும் வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ட்ரஸ்டடான அண்ட் ஜெனியூனான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் கிஃப் அவே வந்து கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப் அவே வந்து இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் கிஃப் அவேவாக கொடுக்க போகிறோம். எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு இந்த கிஃப் அவேவாக கொடுக்க போகிறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் கிஃப் அவே இருக்குது. ஸோ இந்த கிஃப் அவேவை நீங்கள் வின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த 3 ஸ்டெப்ஸ் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிஃப்அவேல வின் பண்ண சான்சஸ் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லிங்கை யூடியூப் கமெண்ட் பிக்கர் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்குள்ளே இந்த வீடியோவோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். அதில் போட்டு ஒரு 20 பேரை ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுறது கிடையாது, அந்த வெப்சைட்டை ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு பெஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பிக் பண்ணுற இந்த கிவ்அவே வின்னர்ஸை நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த கிஃப்அவேவோட வின்னர்ஸ் நேம் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்கள் உடனடியாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த கிஃப்அவேல இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஏ4 ஷீட் பேப்பர் அண்ட் ஒரு பென் இருந்தாலே போதும். உங்களால் லைஃப் லாங் இந்த ஷாப்பில் இருந்து இன்கம் வந்து எடுக்க முடியும். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீயான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் தான். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்பில் இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூட தேவையில்லை. அதே போல் இந்த ஜாப்க்கு இன்டர்வியூ கிடையாது அண்ட் அதே போல் இந்த ஜாப்க்கு டெஸ்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறது கிடையாது, இன்டர்வியூ இல்லை அண்ட் டெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணி உடனடியாக இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணவும் போகிறீங்க. அண்ட் இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 7 வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை வித்ட்ரா பண்ணுறதுக்கு 7 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இதில் நீங்கள் எழுத போகிற கண்டென்ட்டை அதை அவங்களுக்கு கொரியர் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் எழுதுனதை ஒரு ஃபோட்டோ மட்டும் நல்லா கிளியராக எடுத்தால் போதும். ஃபோட்டோ எடுத்து அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும். அண்ட் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் இருக்க அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்பில் எப்படி உடனே ஜாயின் பண்ணணும் அண்ட் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இந்த ஜாப்பில் உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வான ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் கிளைண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாஹூ ஃபினான்ஸ், நாஸ்டாக், INC, இது போல் பல பெரிய கம்பெனிஸ் தான் இவங்களோட கிளைண்ட்.
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் A4 ஷீட்டில் எழுதி அதை நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். ஸோ நான் உங்களுக்கு சில ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிள்ஸ் எல்லாம் காட்டுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எழுதியிருக்கிறது ரீட் பண்ணக்கூடிய அளவில் இருந்தாலே போதும். நீங்கள் எழுதியிருக்கிறது எல்லாராலும் ரீட் பண்ணக்கூடிய அளவில் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்பில் எப்படி சைனப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்க்கான ஜாப் லிங்க் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ண கேட்டிருக்காங்க. அந்த யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ப்ளஸ் ஏதாவது ஒரு 4-digit நம்பர் வந்து சேர்த்துக்கோங்க, சேர்த்து யூசர் நேமாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட் மினிமம் 8 characters வர மாதிரி கொடுத்துக்கோங்க. அதில் கம்பல்சரி ஒரு நம்பர் ஒரு சிம்பல் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆர் அப்படி இல்லைன்னா சைனப் வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இது எதுவுமே ஃபில் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணாலே போதும். அண்ட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களால் $5,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ரைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்க்கு $10 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கரன்சி படி பார்த்தீங்க அப்படின்னா 800 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜஸில் வேணாலும் ஹேண்ட் ரைட்டன் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் லாங்குவேஜஸும் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் எழுதின ஹேண்ட் ரைட்டன் டாக்குமெண்ட் வந்து இதில் அப்லோட் பண்ணுவீங்க. தென் நீங்கள் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் டாக்குமெண்ட்டை இவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவ் ஆன டாக்குமெண்ட்ஸை பீப்புள்ஸ் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டவுன்லோட்க்கும் இவங்க உங்களுக்கு $10 கொடுக்குறாங்க. அதாவது நம்ம கரன்சி படி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஈச் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு 800 rupees கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண டாப் ஏர்னர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இருந்து உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் 734 times வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா $4,404 வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் 672 times வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா $3,360 வந்து இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ டைம் டவுன்லோட் ஆயிருக்கு அண்ட் அதுக்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேண்ட் ரைட்டன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்குற டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் படித்த காலேஜோட நேம் வந்து போட்டுக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் இவங்க கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மேலே டாப்பில் இருக்க 3 lines கிளிக் பண்ணுங்கள். தென் செல் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் நீங்கள் என்னென்ன ஹேண்ட் ரைட்டன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவங்களே கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் க்யூஸ் ஆர் எக்ஸாம் மெட்டீரியல்ஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட் அண்ட் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் அப்லோட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் அசைன்மெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். அதாவது உங்களோட பாஸ்ட் ஹோம்ஒர்க்
ப்ராஜெக்ட்ஸ், தென் கிளாஸ் நோட்ஸ் அப்லோட் பண்ணலாம். இப்படி இந்த மல்டி லாங்குவேஜ் கண்டென்ட்டில் நீங்கள் எது வேணாலும் ரைட் பண்ணி அதை அவங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதி அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் எழுதி அப்லோட் பண்ணுறதை மக்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உங்களால் அதிகமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இதில் அப்லோட் மோர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் டாக்குமெண்ட்ஸை ஃபோட்டோ அல்லது ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்லோட் பண்ணணும். தென் ஐ அண்டர்ஸ்டாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இதே போல் இங்கே எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் அப்லோட் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட டாக்குமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 or 3 days வந்து எடுத்துப்பாங்க. 2-3 நாட்களில் உங்களோட டாக்குமெண்ட்ஸை அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. தென் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிரும். இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் எந்தெந்த ஹேண்ட் ரைட்டன் டாக்குமெண்ட்ஸ் எழுதி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ அண்ட் டோன்ஸ், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எழுதி அப்லோட் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எழுதி அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பயோனீர், பேபால், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் செக் வழியாக கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது போல் பல மெத்தட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ல இருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா மினிமம் வித்ட்ராயல் $50 தான். $50 இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாராலையும் இதில் இருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபை மிஸ் பண்ணாமல் இப்போவே ஜாயின் பண்ணி இப்போவே உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஒரு A4 ஷீட் பேப்பர் அண்ட் பென் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை வந்து எழுதுங்க. அண்ட் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணி எழுதுங்க. எழுதி அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி இப்போவே ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்க்கும் 800 rupees இப்போவே ஏர்ன் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஜாப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாபில் விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.